தாலாபாளையம் என்கிற புண்ணிய கஷேத்திரத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமி பிராட்டி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் மகா சந்நிதானத்தில் பகவானை பார்க்கும்போது சகசர நாமாவளி மூலியமாகவும் எதற்கும் கவலைப்படாதே மாக்சுசே என்கிற சமஸ்கிருத வார்த்தை போல் வரதராஜன் இருக்க நமக்கென்ன கவலை. இரண்டாவது பாகத்தில் ஆச்சாரியருடைய திருமேனி அந்த திரை ஓவியம் காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டுக்கிறோம். ஓவியக்கலையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஓவியர் ரமேஷன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். பேலன்ஸாக இருந்த ராமானுஜர் ஆச்சாரியருடைய திருமண் காட்சிகளை அந்த வர்ண அலங்காரத்தில் நம்மளாம் பார்த்துட்டுக்கிறோம். அந்த மகா காட்சிகள் நம்ம பார்க்குறோம். மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அடியனுடைய ஆஸ்தான குருவை இந்த வீடியோ மூலமா பார்க்குறவங்களுக்கு மகாபாக்கியசாலிகள் அவர்கள் கூறிய சில வார்த்தைகள். நின்றா குடையாகவும் பெருமாள் சயனம் செய்தால் ஆதிசேஷனாகவும் நடந்தால் மறுபடியாகவும் அமர்ந்தால் சிம்மாசனமாக இப்படி பலவாறு கைங்கரியம் பிரதானமாக செய்து கொண்டிருப்பவர் ஆதிசேஷன் பகவான். பூலோகத்தை ஒரு ஜெகத்தில் ஒரு ஆச்சாரியர் பிறப்பது நமக்கெல்லாம் கிடைச்ச மகாபாக்கியமாக இந்த பூமியில் கலியுகத்தில் வாழ வேண்டும் என்று மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்ட ஒரு மகானை நம்ம கேட்குறோம். இந்த மகான்தான் எம்பெருமானா ஸ்ரீமதி ராமானுஜர் அவர்கள், ஆச்சாரியரோட கிருபை. இந்த வீடியோவில் இன்னொரு ஓவிய காட்சியை நம்ம பார்க்கலாம், ரங்கோலி டிசைன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு காட்சி மூலமா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நம்ம சந்திப்போம். இப்போ பார்த்துட்டே வரலாம்.
ராமபக்த ஹனுமானிக்கு ஜெய். ஆஞ்சநேயருடைய கிருபையினால எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு பூர்த்தி செய்து கொடுப்பார். எந்நேரமும் ராமநாமத்தை மனதில் ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். எப்பொழுதும் ராமநாமத்தை விட உயர்வாக வேறு எதுவும் கருதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிரஞ்சீவியான ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான மஞ்சள் நிற ஆடையில அவருக்கு ஆபரணங்கள் மற்றும் புஷ்ப மாலைகளாக மஞ்சள் நிற செவ்வந்தி பூ மாலையில அலங்கரிச்சு ஹனுமார் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் அவரிடம் தியானித்து பல வரங்களை நாம் பெற வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். இதுதான் ஹனுமாருடைய பக்திக்கு ஒரு உதாரணமாகவே நாம் இந்த நேரத்தில் பதிவிட்டு கொண்டு இருக்க வேண்டும். குரு வழிபாடு ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இல்லாமல் ஞான மார்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஹனுமார் ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நமக்கு எளிமையாக நமக்கு வழிகாட்டியாக எப்பொழுதும் இருந்து ஸ்ரீராம தூதுவனாக இன்று வழிநடத்துவார் என்று நம்பிக்கை. பார்த்து கொண்டிருக்கிற பக்த கோடியிலே ஸ்ரீதேவி பூமி பிராடி தாய வரதராஜ பெருமாள் ஸ்ரத்தையோடு பக்தியோடு மனதிலே தியானித்து அவர் எப்பொழுதும் நமக்காக எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி வேண்டிய வரங்களை கொடுக்கும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வரதராஜ பெருமாளுடைய வாழ்க்கையில் நமக்கு அவர் கொடுத்துருக்க இந்நாள் பொன்னாளாக நாம் எப்பொழுதும் நினைத்து மனதிலே அவரை நிலைநிறுத்தி நமது அன்றாட கடமைகளை செய்தால் வரதன் நிச்சயமாக நமக்கான வழியை காண்பித்து வெற்றி பாதையாக்குவார். இரண்டாவது பாகத்தில் எல்லா டிராயிங்ஸும் மிக சிறப்பாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஆச்சாரியருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மறைத்து காட்சிகள் காண்பித்து உள்ளோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது அமையும். இந்த பகுதி இதனுடன் நிறைவு பெறுதுங்க. அடுத்த வீடியோவில் முழுமையான ஆச்சாரியருடைய திருமுகம் திருக்கரங்கள் திருப்பாதங்கள் எல்லாம் நம்ம சந்திப்போம். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.